மாதம் நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் நாட்டுக்கோழி இருக்கு. ஒன்று சிறுவடை நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க, ஒன்று பெருவடை நாட்டுக்கோழி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை நாட்டுக்கோழி, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வெயிட்டு தான் வளரும். அதுக்கு நார்மலாக ரெண்டு மாதத்துலேயே வந்து 2 கிலோ வெயிட் வந்துடும். முட்டை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகிடும். வான் கோழி பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் பாம்பு வருது அந்த மாதிரினா வான் கோழியும் வளர்க்குவாங்க, கினி கோழியும் வளர்க்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வான் கோழி, கினி கோழியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். பார்சல் தான் மெயினாக பண்ணிட்டுருக்கோம்னா தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவுக்கு அனுப்பிவிட்ருவோம். சேஃபாக ஒரு 500 சிக்குக்கு மேலே ஆர்டர் பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நம்ம நேரடியாக போயிட்டு டெலிவரி கொடுத்துருவோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சிக்கு ஏற்றிட்டு போவோம். உழவின்றி உணவிலே நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தான் இருக்கோம். தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் பவுல்ட்ரி ஃபார்ம். இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சிக்ஸ்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் ரீட்டைல் ப்ரைஸ்லையும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாத்து கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி, நாட்டுக்கோழி, கிர்னி கோழி, இது எல்லாமே நீங்கள் வந்து குறைந்த விலையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டர்க்கியும் வந்து இவர் விற்றுட்டுருக்கார், வான்கோழி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சீப்பான ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். எதனால் அவரால் இந்த ப்ரைஸு கொடுக்க முடியுதுன்னா அவரே வந்து எல்லாத்தையும் ஹோல்சேல் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாத்து மட்டும் இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஃபார்முக்கும் போயிட்டு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். உங்களோட பேர் உங்களை அறிமுகப்படுத்த. நம் நேம் பார்த்தீங்கன்னா ராஜகோபால்னா. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தால பாலக்கோடு தாலுகானா. பாலக்கோடு பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம பேரண்ட்டு வாத்து பண்ணிட்டு வச்சுருக்கோம். மற்ற சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வாடகை பண்ணையில் நம்ம சிக்கு விட்டு வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 1 மாதம் குஞ்சாக தான் சேல் பண்ணுறோம். வளர்ப்புக்கு தேவையான குஞ்சுக்கு மட்டும் தான் சேல் பண்ணுறோம். பெரிய கோழி நம்மக்கிட்ட எதுவுமே கிடைக்காது. வாத்து மட்டும் கிடைக்கும், கறி வாத்து மட்டும் கிடைக்கும். கறி வாத்துன்னு எப்படியும் கிடைக்குன்னா ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கறி வாத்து. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா கறி வாத்து. இது வந்து பேரண்ட் வாத்து. இது பக்கத்தில் வந்து கறி வாத்து இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துலேயே வளர்ந்துடும். ஒரு நார்மலாக 2 மாதத்துலேயே வந்து 2 கிலோ வெயிட் வந்துடும். முட்டை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகிடும். நல்லா கம்பெனி ஃபீடாக கொடுத்தீங்க இல்லை நல்ல ஒரு ஃபீடு கொடுக்கணும். ஃபீடே கொடுக்காமல் முட்டை வைக்கல 6 மாதம்னா முட்டை வைக்காது. அது சரியான ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் முட்டை வைக்கும். எத்தனை பேரண்ட் வாத்து உங்ககிட்ட? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 500 பேரண்ட் இருக்குண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 வந்து ஃபீமேல் இருக்குது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 to 250 முட்டை கிடைக்குது. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ரெகுலராகவே 200 to 250 முட்டை வைக்காது. ஒரு சில டைம் முட்டை சீசன் ஆச்சுன்னா முடியும், முட்டை குறையும். நார்மலாகவே நமக்கு 3000 to 4000 சிக்கு மாதத்துக்கு கிடைக்குது. நம்ம வந்து சிக்கு வந்து வெளியில் கொடுத்துட்றோம், ஆர்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றோம். இப்போ ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். அது 1 டே சிக்காகவும் கொடுக்குறோம், 1 மந்த்தாகவும் கொடுக்குறோம். 1 மந்த்துனா 1 மந்த் கிடையாது. வாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இதுனா 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கேஜி வந்துடும். 20 டேஸ் வாத்தா கொடுப்போம். ப்ரூடிங் எல்லாம் போட்டு அது சரியான முறையில் வளர்த்து கொடுத்துருவோம். அது நீங்கள் வளர்த்தீங்கன்னா 2 மாதத்தில் உங்களுக்கு 2 கிலோ வந்துடும். அதை நீங்கள் கறிக்கு சேல் பண்ணிக்கலாம். உங்கள் சிக் செக்ஷன் போயிட்டு பார்க்கலாம். சரி, இங்கே மொத்தம் எத்தனை வாத்து வச்சுட்டு? இன்னும் இதில் 550 வாத்து இருக்குண்ணா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ஆனாவே வாத்து வந்து சேல் பண்ணிவிடுவோம். 2 மாதத்துலேயே 2 கிலோ வெயிட் வந்துடணும். நல்லா ஃபீட்டு கொடுத்தோம்னா. ஓகே. உங்களோட வாத்துலாம் அவ்வளோ இதில் போயிடுது. ஆமாம், வெயிட் நல்லா வருது. ஆ, வெயிட் நல்லா வரும்ணா. சேல்ஸ் வந்து இப்போ 1 நாள் குஞ்சுலேருந்து 20 நாள் இருபது நாள்லேயே சேல் பண்ணிவிடுவோம்ணா. வாத்து மட்டும் 1 நாள் குஞ்சு எவ்வளோ வருது? ஏன்னா 1 நாள் குஞ்சு சீசன் அந்த மாதிரி தான் ரேட்னா 45 ரூபா இப்போ சீசன் போயிட்டுருக்கு. ஓகே. 60-65 ரூபா வரைக்கும் போகும். சரி, ஓகேண்ணா. இப்போ வாத்து கொடுத்து அனுப்புறீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறீங்க. எதனா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம இது மட்டும் வாத்து மட்டும் அனுப்புறதுலாம் கருங்கோழி, வான்கோழி, கின்னிக்கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே பார்சல் பண்ணி தான் நான் அனுப்பிடுறேன். அது எப்படி பேக் பண்ணுறோன்னு வாங்கின வீடியோ பார்க்குறேன். பாக்ஸில் அதிகபட்சமாக எவ்வளோ போட்டு அனுப்புறீங்க? ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 பீஸ் போடுவோம். இந்த மாதிரி இது காட்டன் பாக்ஸ்னா இது பார்த்தீங்கன்னா 30 பீஸ் போட்டுருவோம். போட்டு மேலே டேப் அடிச்சிருவோம். டேப் அடித்து டேப் அடிச்சிருவோண்ணா. டேப் அடிச்சுட்டு அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேண்ணா. சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்குது, மேலே எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு டேமேஜும் வராதுண்ணா. பஸ்ட்டு ஏதாவது செத்து போயிடுச்சு அந்த மாதிரி இருந்தாலுமே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணி விட்ருவோம் அமௌண்ட்டு. சூப்பர். மேக்ஸிமம் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லாம் இல்லை. பாக்ஸ் வந்து ஹெவியான பாக்ஸ். இது வந்து நார்மல் மல்லிக்கடையில் இருக்கிற பாக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஆர்டர் கொடுத்து அடிக்குது பாக்ஸ் இதுக்காகவே. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பண்ணையாளர் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஆ, நம்ம பார்சல் தான் மெயினாக பண்ணிட்டுருக்கோம்னா தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவுக்கு அனுப்பிவிட்ருவோம். சேஃப் ஆர்டர் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நாள்? நான் 2 டேஸ் 3 டேஸில் அனுப்பிவிட்ருவோம். ஆர்டர் அதிகமாக இருந்தால் ஒரு 2 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்.
ஆர்டர் எதனா கம்மியா இருக்குன்னா அடுத்த நாளே அனுப்பி விட்டுருவோம். சரி ஓகே ப்ரோ, உங்க நாட்டுக்கோழி போயிட்டு பாப்போம். பாக்கலாம். இங்க வந்து எவ்வளவு நாட்டுக்கோழி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா இதுல 1500 நாட்டுக்கோழி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியில பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் நாட்டுக்கோழி இருக்கு. ஒன்னு சிறுவடை நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க, ஒன்னு பெருவடை நாட்டுக்கோழி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிறுவடை நாட்டுக்கோழி. இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோ வெயிட் தான் வளரும், அதுக்கு மேல வளராது. அதே பெருவடை நாட்டுக்கோழின்னா 2 கிலோ 2 கிலோவுக்கு மேலே வளரும். கறிக்காக யூஸ் பண்ணுறதுன்னா இந்த சிறுவடை பெருவடை கோழி தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சேல் ஆகணும். சிறுவடை வேணுன்றவங்க சிறுவடை கொடுக்குறோம். சிறுவடை கோழினா 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம், பெருவடை கோழினா 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு மாதம் குஞ்சு. ஓ ஓகே. ஆமாம். இப்போ இந்த ரெண்டு தான் பண்ணுறீங்களா இல்லை கோழியிலே கருங்கோழி இருக்குல்ல அதுவும் பண்ணுறீங்கன்னா? கருங்கோழி இருக்குன்னா அதுவுமே ஒரு மாதம் குஞ்சாக தான் கொடுக்குறோம். ஒரு மாதம் குஞ்சுனா நார்மலாகவே ஒரு 200 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும். முட்டைக்காக பார்த்தீங்கன்னா கருங்கோழி நல்லாவே இருக்கணும். நோய் வந்து நோய் தாக்கம் கம்மியாக தான் இருக்கணும் நாட்டுக்கோழியை விட. அதனால் முட்டைக்கு வேணுன்றவங்க கருங்கோழியை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுண்ணா. நல்லா வருஷத்துக்கு 200 முட்டை வைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ஒரு 130 முட்டை தான் வருஷத்துக்கே வைக்கும். ஓகே. நம்ம கோழி இந்த மூணுமே வந்து டெலிவரியும் கொடுத்துட்ருக்கீங்க? ஆ ஆமாம், நான் பஸ்ஸில் தான் பாக்ஸ் பண்ணி அனுப்பிட்டு விட்டுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்சலில் என்ன பார்சலில் அனுப்புகிறோன்னு தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் பார்சல் அனுப்பு, கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல அதில் தான் அனுப்பிடுறோம். சேலம் போய்ட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே பஸ்ஸில் லக்கேஜ் கேரியில் சீட்டு கேரியில் போட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கி கஸ்டமர் கொடுத்துருவோம். ஃபோன் நம்பரு கொடுத்துருவோம். பஸ்ஸுக்கு சார்ஜ் இருக்குது. ஒரு பஸ்ஸுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி. சென்னைக்குனா ஒரு 300 ரூபா பஸ்ஸுக்கு சார்ஜ் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கன்னியாகுமரினா 500 ரூபா, இப்போ திருச்சிக்குனா 250 ரூபா. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி பஸ்க்கு சார்ஜ் இருக்குது. அது நீங்கள் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணிடணும். பாக்ஸ் எடுத்துகிட்டு பே பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. டெலிவரி சார்ஜும் கஸ்டமர்? ஆமாம் ஆமாண்ணா. ஓகே. இப்போ பல்காக வந்து பெரிய பெரிய பண்ணையாளர்லாம் கேட்பாங்கல்ல? ஆமாம். இப்போ ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ரேட்டு வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ பெரிய பெரிய பண்ணை கொடுக்குறப்போ நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ உங்ககிட்ட ஸ்டாக்? சீசன் தகுந்த மாதிரினா ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்போம். இப்போ 3000 2000 6 வேணுன்றவங்களுக்கு இதே ரேட்டு கொடுக்க முடியாது. ஓகே. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணி கொடுப்போம். அந்த சீசன் என்ன போதும், மற்ற பண்ணையோட நான் இன்னும் கம்மியாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். டெலிவரியுமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தருவேன். சூப்பர். பல்காக சிக்கு வேணுன்றது பல்காக டைரெக்டாக கேட்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம்மி பண்ணி கொடுப்பேன். சரிங்க ப்ரோ. இப்போ ஒரு சிலவங்க மாடியில் வளர்க்குறாங்க, வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மினிமமாக எவ்வளோ? மினிமம் 20 குஞ்சுலேருந்து அனுப்பிடுறோண்ணா. எந்த ஊராக இருந்தாலும் சரி, மினிமம் 20 100 150 200 வரைக்கும் பஸ்ஸில் அனுப்பிடுறோம். லோக்கலில் 200 சிக்கு வேணுன்னா டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறோம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து வான்கோழி சிக்கனா ப்ரோ? ஆமாண்ணா. ஓகே ப்ரோ. வான்கோழிக்கு எப்படி இப்போ மார்க்கெட்டில் எப்படி இருக்குண்ணா? வான்கோழி பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் பாம்பு வருது அந்த மாதிரினா வான்கோழியும் வளர்க்குவாங்க, கின்னிக்கோழியும் வளர்க்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி. ஓகே. கின்னிக்கோழியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகே. வான்கோழி பார்த்தீங்கன்னா ஃபீமேல்னா பொட்டக்கோழினா பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோ வரைக்கும் வளரும். மேல்னா பார்த்தீங்கன்னா சேவல்னா 8 கிலோ 10 கிலோ வரைக்கும் வளரும். அது இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ போகுது? ஏன்னா இன்றைக்கி ரேட்டு மார்க்கெட்டு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டு மினிமம் 250 to 300 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த தீபாவளி கிறிஸ்மஸ் அந்த டைம் 350 வரைக்குமே கேஜி போகணும். ஓகே ஓகே. இப்போ உங்கள் சிக்ஸ் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறேன்? நான் சீசன் தகுந்த மாதிரி தான் ரேட்டு. இப்போ வந்து ஒரு பீஸ் 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஜோடினா 500 ரூபாய்க்கு வான்கோழி கொடுக்குறோம். ஒரு மாதம் கொஞ்சம்? ஆமாம் ஆமாண்ணா. சரிங்க. பெருசாக இது சேல்ஸ் பண்ணுறீங்களா? பெரிய கோழி இல்லை, 1 மந்த் வரைக்கும் தான் நான் வளர்த்து சேல் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வான்கோழி சொல்லியிருந்தீங்க, கின்னியும் பண்ணுறீங்களா? கின்னி கின்னிக்கோழி இருக்குன்னா கின்னிக்கோழி நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டுங்களான பாம்பு வரும், ஏதாவது வரும்போது பார்த்தீங்கன்னா அது பாம்பு ஏதாவது பார்த்துச்சுன்னா அது விடாமல் சவுண்ட் விடும். அது ஒரு கேங்காக பார்த்தீங்கன்னா சவுண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். அதனால் வந்து கின்னிக்கோழி வேணுன்றவங்க வாங்கி வளர்க்கலாம். அதனால் நல்லாயிருக்கும். கின்னிக்கோழி பார்த்தீங்கன்னா பீஸ் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஒரு மாதம் குஞ்சியாக ஜோடியாக ஒரு ஒரு பீஸ் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் டெலிவரி எல்லாம் எல்லாமே மிக்சிங் வேணுன்னாக்கலாம் ஒரு 50 பீஸ் வேணும்னா மிக்சிங் பண்ணி கொடுப்போம்ண்ணா. எல்லா கோழிலும் 5 வேணும் 10 வேணும்னா மிக்சிங் வேணுன்றவங்க 50 கோழி வாங்கணும் மினிமம். 20 கோழியிலே மிக்சிங் கேட்டால் பண்ணி கொடுக்க முடியாது. ஓகே. இப்போ 50 வாங்குறாங்க, ஒரு சின்ன பண்ணை தொடங்குறாங்கன்னா எல்லாத்தையும் 10 வாங்கிக்கலாம். ஆ பண்ணிக்கலாம்ண்ணா. அந்த அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிப்பாங்க. ஆ ஆமாண்ணா. ஓகே. வீட்லேயும் இல்லை பண்ணையிலையும் வளர்க்கக்கூடிய ஒரு 5 வகை வந்து காமிச்சிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து டெலிவரி கொடுக்குறன்றப்போ நீங்கள் ஒரு 50 100 அதெல்லாம் வந்து அட்டை பாக்ஸில் வந்து கொடுக்குறீங்க இல்லையா சேஃபாக? இப்போ வந்து பெரிய பெரிய பண்ணையாளர்லாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னா வந்து நம்ம ஒரு 1000 3000 15000 அந்த மாதிரி பல்காக கேட்டால் எப்படி பண்ணுறீங்க? நான் அதுக்காக தானே நம்ம மினிமம் சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டதெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4-வீலர் வச்சுருக்கோம். பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சிக்குக்கு மேலே ஆர்டர் பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நம்ம
நேரடியாக போயிட்டு டெலிவரி கொடுத்துருவோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சிக்கு ஏற்றிட்டு போவோம். இப்போ சென்னைக்கு வேணும்னா சென்னையில் ஆர்டர் பண்ணி ஒரு அட்வான்ஸ் இனிஷியல் அமௌண்ட் போட்டாங்கன்னா கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கும். ஓகே, அதுக்காக தானே இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்போ ஆனால் கொஞ்சம் 100 சிக்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணலாம். ஃபுல் பேமெண்ட் பண்ணணும்னா முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டு நம்ம இது பண்ணுறோம். ஒரு நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, இப்போ எங்கெங்கெல்லாம் டெலிவரி கொடுத்துருக்கீங்க? அண்ணா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன், வெளியே அதர் ஸ்டே இதுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ மும்பைக்கு எல்லாமே நான் இப்போ பேக் பண்ணி பார்சல் அனுப்பிவிட்டுருக்கேன். சூப்பர். ஆனாலுமே சேஃபாக போய் சேர்ந்துருக்கு. சரிங்க ப்ரோ, நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க, ஒரு சிலது நாங்களே போட்டால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கண்ணா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனிடைம் ஃபோன் பேக்கில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகே, அதனால் கால் பண்ணி எடுக்கலைன்னா டெலிவரி கூட போயிட்டுருவோம், பைக்கில் போவோம், பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டுரும். அந்த டைம் வந்து நம்ம ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. ஃபோன் அட்டன் பண்ணலாம், உடனே அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான், மெசேஜ் போட்டுருங்க, நான் ஈவினிங்குள்ளே ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே ஓகே, சூப்பர். உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? உங்களுக்கு தொடர்பு என்ன சொல்லுங்கள்? நம்ம மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9345824082, இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு. சரிங்க ப்ரோ, நீங்கள் வந்து தொடர்ந்து இன்னும் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் பண்ணோம், மக்களுக்கு வந்து இந்த ஒரு குறைந்த விலையில் தரமானதாக கொடுக்குறீங்க. இந்த டெலிவரி அப்போ வந்து இந்த ரீஃபண்ட்லாம் பண்ணுறீங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்கும், அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, வாங்கிட்ட அப்புறம் உயிர் சேதம் அடைஞ்சாலும் அதுக்கு ரீஃபண்ட் பண்ணி தரீங்க. ஸோ உங்களோட பண்ணை வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும். இன்னொரு நல்ல காணொலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இவர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு, அதனால் வந்து நீங்கள் இங்கே வாங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்த விலையிலையும் கிடைக்கும், ஒரு தரமானதாக கிடைக்கும். நன்றி ப்ரோ. நன்றிண்ணா.